ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். பிக் பில்லியன் டே சேல் ஆர் அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேலில் நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்க போகிறீங்க அண்ட் உங்ககிட்ட ஃபுல் கேஷ் இல்லை, இஎம்ஐயில் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் இஎம்ஐனா என்ன, யார் யார் யூஸ் பண்ணலாம், இஎம்ஐயில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாத்த பற்றியும் பேசலாம். இஎம்ஐ வச்சு நீங்கள் எப்படி ஒரு ஐஃபோன் வாங்குறது அப்படின்றதையும் நான் லைவாக காமிச்சிடறேன். இந்த வீடியோவில் நான் பேச போகிறது வந்து கிரெடிட் கார்டு இஎம்ஐஸ் பற்றி பேச போகிறேன். நான் வந்து ஜென்ரலாக தான் பேச போகிறேன். உங்கள் பேங்க்குக்கு அப்ளிகபிளான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் பேங்க் கிட்ட ஒன் செகண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஒரு இஎம்ஐ எப்படி செயல்படும் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஸோ தட் நீங்களே புரிஞ்சுப்பீங்க இஎம்ஐயில் ஏன் வாங்கக்கூடாது, ஏன் வாங்கலான்னு. நோ காஸ்ட் இஎம்ஐனா என்ன, நார்மல் இஎம்ஐனா என்ன அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பேசிடலாம். ஃபர்ஸ்ட் இஎம்ஐனா என்னன்னு பேசிடலாம். 60,000 ரூபாய்க்கு ஒரு ஐஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை வந்து 6 மாதமாக டிவைட் பண்ணி மாதம் 10,000 ரூபாய் கட்டினா இந்த இஎம்ஐயாக வாங்குறது அப்படின்னு சொல்லலாம். பட் பேங்க் வந்து நிறைய சார்ஜஸ் வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க. என்னென்னா இந்த 60,000 ரூபாய் உங்களுக்கு அவங்க கடனாக தராங்க, அதுதான் வந்து உண்மை. அந்த கடனுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு வட்டி தரணும். ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15% வந்து வட்டி கேட்பாங்க. ஸோ 15% 60,000 ரூபாய்க்கு அப்படின்னு பார்க்கும்போது 9,000 ரூபாய் வரும் வருஷத்துக்கு. அதே வந்து 6 மாதத்துக்கு டிவைட் பண்ணிங்கன்னா 4,500 ரூபா வரும். ஸோ நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு இஎம்ஐ போடுறீங்கன்னா 4,500 ரூபா எக்ஸ்ட்ரா உங்கள் கையிலேருந்து வாங்கிடுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த 4,500 ரூபாவோட போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகாது. ஆல்ரெடி நீங்கள் 60,000 ரூபாய் பொருள் வாங்குறீங்க, 60,000 ரூபாய்க்கு ஒரு 4,500 ரூபாய் ஆட் பண்ணிக்கோங்க, 64,500 ரூபா ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 64,500 ரூபா இல்லாமல் ஒரு இஎம்ஐ கன்வர்ஷன் சார்ஜஸ்ன்னு இப்போ எல்லா பேங்க்கும் வாங்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி, அது வந்து ஒரு 235 ரூபா பக்கம் வந்துடும். லெட்ஸ் கீப் இட் அஸ் 65,000 கிட்டே வந்துருச்சு. இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் சார்ஜஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இப்போ உங்களுக்கு 4,500 ரூபா அவங்க தந்தாங்கள, அதுக்கு அவங்க ஜிஎஸ்டி போடுறாங்க. அந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஜிஎஸ்டின்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா 18%. 4,500 ரூபாய்க்கு அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 900 ரூபீஸ் இது. ஏற்கனவே பேசியிருந்த மாதிரி 60,000 ப்ளஸ் 4,500 ப்ளஸ் ஒரு 250, இப்போ ஒரு 1,000. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 66,000 ஆகிடுச்சு. நீங்கள் வந்து 60,000 ரூபாய் கொடுத்து வாங்க போகிற பொருளை 6 மாதம் வந்து நீங்கள் பிரித்து கட்டுறனால உங்களுக்கு வந்து 6,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து பேங்க்குக்கு கொடுக்குறீங்க. இது இல்லாமல் சம் பேங்க்ஸ் வந்து சம் கிரெடிட் கார்ட்ஸுக்கு உங்களுக்கு இடன் சார்ஜஸ் போடுவாங்க, அதெல்லாம் நீங்கள் உங்கள் பேங்க் கிட்ட கேட்டு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து காமனாக நடக்கிறது. இதோட ரேட்ஸு இந்த பர்சன்டேஜ் எல்லாமே டிஃபர் ஆகும், அது வந்து உங்கள் பேங்க் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் கிரெடிட் கார்டு பற்றி பேசுகிறேன்னா, கிரெடிட் கார்டுன்றது வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கனாலே உங்களோட சேலரி அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து லெட்ஸே என்கிட்ட ஒரு 10,000 குறையுது அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு இஎம்ஐஸில் வாங்க. இல்லை எனக்கு மாதம் மாதம் கரெக்டாக சம்பளம் நிறையா வந்துடும், அதை வந்து நான் வந்து இஎம்ஐயாக கட்ட போகிறேன், ஒரேடியாக கட்ட விருப்பம் இல்லை அப்படின்னா மட்டும் இந்த இஎம்ஐஸ்க்குள்ளே வாங்க. என் கிட்ட கையிலே 10,000 தான் இருக்குது, நான் போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கார்டு வாங்கி இந்த மாதத்துக்கு கட்டிடுறேன், அடுத்த மாதம் கதையை நான் அடுத்த மாதம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக இஎம்ஐ மூலமாக இந்த சேல்லையோ இல்லை எந்த சேல்லையுமே வாங்காதீங்க. நீங்கள் இப்போ ஒரு ஐஃபோன் வாங்க போகிறீங்கன்னா 60,000 உங்கள் கையில் வச்சுருந்து வாங்குங்க. ஸோ இதிலே இன்னொரு ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு சொல்லலாம். நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து இந்த சேலில் இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான். எப்போவுமே நார்மலாக லாஸ்ட் இயர் இந்த சேலில் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ இல்லை, இந்த நார்மல் இஎம்ஐ போடாமல் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குறது தான் நல்லது. பட் நோ காஸ்ட் இஎம்ஐன்னு ஒன்று சப்போஸ் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்றது உங்களுக்கு நான் சொன்னல 15% பேங்க் வந்து வட்டி போடும் அப்படின்னு, அந்த வட்டி வந்து அவங்க ஃப்ரீயாக ஃபஸ்ட்டே டிஸ்கவுண்ட்டாக தந்துடுவாங்க. சேம் எக்ஸாம்பிள், லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு 60,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன அப்ளிகபிள்னா 199 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி கன்வர்ஷன் சார்ஜ், இதுலேயும் அப்ளிகபிள். இந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்று சொன்னலை 4,500 ரூபா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னல, அதுக்கு 18% 900 ரூபீஸ் அது வந்து இங்கே அவைலபிள். பட் எது கிடையாது அப்படின்னா இந்த 4,500 ரூபா இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று சொன்னல அது கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து 61,000 சொச்சத்துலேயே நீங்கள் வந்து இந்த ஐஃபோனை வாங்கிடலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1,100-1,200 ரூபா தான் உங்களுக்கு இது. பட் இதை வந்து நீங்கள் 6 மாதத்தில் இதையும் கட்டிக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் வந்து கையில் இருக்க கேஷை மொத்தம் ஸ்பெண்ட் பண்ணானான்னு நினைக்கும் போதும் அண்ட் உங்ககிட்ட கேஷ் இல்லை எனக்கு மாதம் மாதம் சம்பளம் வருது நான் கட்டிடுவேன் அப்படின்றவங்களுக்கு இது வந்து நல்ல ஆப்ஷன். பட் இதுவுமே வந்து இந்த 1,200 ரூபாவுமே நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கிடுங்க. இப்போது எதுக்கு நான் கிரெடிட் கார்டில் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரெடிட் கார்டில் உங்களுக்கு நிறைய கேஷ்பேக்ஸ் வந்து இந்த மாதிரி சேல் டைமில் கொடுப்பாங்க. கேஷ்பேக் அப்படின்றது என்னென்னா, இப்போ 60,000 ரூபாய் பொருளுக்கு 2,000 ரூபாய் இல்லை 2,500 ரூபா நான் கம்மியாக தரேன் அப்படின்னு சொன்னால் இந்த கார்டுகளுக்கு மட்டும் கம்மியாக தரேன்னு சொல்லுவாங்க. லெட்ஸே வந்து ஒரு பேங்க்குக்கு கம்மியாக தராங்கன்னா அந்த கார்டை வச்சு நீங்கள் வாங்கும் போது இன்ஸ்டண்ட்டாக வந்து 2,500 ரூபா மைனஸ் ஆகி 58,500 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஎம்ஐனா என்ன, யார் வாங்கலாம், நோ காஸ்ட் இஎம்ஐனா என்ன, யார் வாங்கலாம், எதுக்கு இஎம்ஐ அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா தான். 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் சம்திங் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, அதனால் வந்து இஎம்ஐ வந்து அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சேர்த்து வச்சு ஐஃபோன் வாங்குங்க.
என்கிட்ட இந்த மாதம் 10,000 இருக்குது, நெக்ஸ்ட் மாதம் 10,000 வந்துடும் அப்படின்லாம் நினச்சி வாங்காதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு லெட்ஸே நீங்கள் வாங்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் கீழே போட்டு உடச்சிட்டிங்க, சரி போனால நிறைய காசு ஆகும். ஸோ மொத்தமாக காசு சேர்த்து வச்சுட்டு ஐஃபோன்ஸ் வாங்குங்க. யாருமே வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு இஎம்ஐலாவது ஐஃபோன் வாங்கித்தாங்கன்னு சொல்ல பண்ணாதீங்க. உங்ககிட்ட வந்து காசு சேர்த்து வச்சிட்டிங்க இருக்குன்னா மட்டும் வாங்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம லைவாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த ஃபோனோட விலை வந்து ஐஃபோன் 13 128GB அமேசானில் 58,999 ரூபா. ஓகே, இப்போ இதில் வந்து நான் வந்து இங்கே கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன காமிக்குது, நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு ஒன்று காமிக்குதா. இது வந்து அமேசான் பே கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே பாருங்கள், ப்ராசஸிங் ஃபீ ஆஃப் 199 ருபீஸ் அப்படின்னு போட்டாங்க. இப்போ நான் கிளிக் பண்ணோடனே 19,666 ருபீஸை வந்து 3 மாதமாக கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ, ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் டிஸ்கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் முன்னே சொன்ன போலே இந்த 199 ருபீஸும் இருக்குது, இந்த 1,500 ரூபாய்க்கு ஒரு 300 ரூபா பக்கம் 18% ஜிஎஸ்டி வரும், அது நீங்கள் கட்டி ஆகணும். அது மாதம் மாதம் கட்டணும், எல்லாமே மாதம் மாதம் டிவைட் பண்ணி உங்கள் கிரெடிட் கார்டு பில்லில் வந்துடும். இப்போ வந்து 9,833 6 மாதம் வந்து கட்டுறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, அதை வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம், மீதி சார்ஜஸ்லாம் அப்ளிகபிள். சரி ஓகே, இப்போ வந்து என் கார்டில் வந்து பேலன்ஸ் வந்து 60,000 ரூபாய் இல்லை, என்னால் வாங்க முடியுமானா, வாங்க முடியாது. ஓகே, கார்டில் பேலன்ஸ் 60,000 ரூபாய் இருக்குது, நான் வாங்கிட்டேன்னா 60,000 ரூபாய் பிளாக் ஆகுமா அப்படின்னா ஒரு 2 to 3 days இந்த இஎம்ஐ கன்வர்ஷன்றது நடந்துடும். இந்த மாதம் பில்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ கன்வெர்ட் ஆகி இந்த மாதம் உங்கள் லெட்ஸே 9,000 ரூபாய் அண்ட் அந்த மிச்சம் வந்து 199 அதெல்லாம் கட்டணும், ஒரு 10,000 ரூபாய் கட்டணுன்னா அது வந்து 10,000 ரூபாய் வந்துடும், அந்த 10,000 இந்த மாதத்தில் கட்டணும். அந்த மாதிரி 3 மாதமோ 6 மாதமோ நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். நோ காஸ்ட் இஎம்ஐன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் மட்டும் தான் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக apple.com/inல பார்த்தீங்கன்னா 24 மாதம் 12 மாதம்லாம் கொடுப்பாங்க, மேக்புக்ஸு வாட்செலாம் வாங்குற மாதிரி, அதெல்லாம் ரொம்ப ரேரான விஷயம். பட் நார்மலாக இந்த மாதிரி அமேசான் சைட்ஸ்க்கு வந்து இதுதான். இது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே வந்து இந்த அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டோட நோ காஸ்ட் இஎம்ஐ அண்ட் இஎம்ஐஸ் தான். நீங்கள் இதே ஒரு ஸ்டோரில் போய் இஎம்ஐ மாற்றுறீங்களோ அது ஃபுல்லாகவே பாலிசி மாறும், அது வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. அதை பற்றி எனக்கு அவ்வளோவா ஐடியா இல்லை, பட் ஆப்பிள் ஸ்டோரில் வாங்கினது வந்து எனக்கு தெரியும். அது வந்து நம்ம ஏற்கனவே சேனல்லையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம், ஆப்பிள் ஸ்டோரில் கொஞ்சம் கரெக்டாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு இஎம்ஐயில் ஐஃபோன் வாங்கணுமா அப்படின்றத நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் வந்து உங்கள் கையிலேருந்து 7,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போகுது. ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ், லெட்ஸே நீங்கள் வந்து 10,000 ரூபாய் நீங்கள் இஎம்ஐ போட்டுறீங்க, மாதம் 10,000 ரூபாய் 6 மாதத்துக்கு கட்ட போகிறேன், அந்த இன்ட்ரெஸ்ட்டும் கட்டுறேன், எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி போட்டுட்டாலும் லெட்ஸே ஒரே 1 மாதம் நீங்கள் கட்டாமட்டாலும் அதுக்கு அவன் ஃபைன் போடுவான் பாருங்கள், ஃபயர் வட்டி மீட்டர் வட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபைன் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒன்று நான் வந்து பெருசாக காமிக்கணும் ஐஃபோனை அப்படின்னு ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு 60,000 ரூபாய்க்கு ஒரு ஐஃபோன் வாங்கிட்டு ஒரே 1 மாதம் கட்டாமட்டால் கூட ஒரு 3,000-4,000 எக்ஸ்ட்ரா பிடிச்சிருவான், ஃபைன் போடுவான். அதுக்கப்புறம் இது கட்டலை அதுக்கு வந்து ஃபைன் போட்டுட்டு நீங்கள் கட்ட, இப்போ 30,000 நீங்கள் கட்டிருக்கணும், கட்டலை 1ஆம்தேதியிலேருந்து டெய்லி வட்டி போடுவான். இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாதது. ஸோ இந்த இஎம்ஐ அப்படின்றத மறந்துடுங்க. த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எதுக்காக, வெறும் கேஷ்பேக்காக மட்டும். இப்போ வந்து 50,000 ரூபாய் பொருள், 2,500 ரூபா கேஷ்பேக்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிவிட்டு 47,500 ரூபா கொடுத்துருக்கேன் உனக்கு, உங்கள் கார்டில் போட்டால் 2,500 ரூபா ஆஃபர் வரும், ஸோ 47,000 ரூபா உனக்கு அனுப்பிச்சிட்டேன், எனக்கு இந்த ப்ராடக்ட் மட்டும் வாங்கி தான் நீ பில் கட்டிடும் அப்படின்றது தான் வந்து கரெக்டான வழி. ஸோ காசு சேர்த்து வச்சுட்டு அந்த கேஷ்பேக்காக மட்டும் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்கள், இஎம்ஐ வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் அண்ட் அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் டே சேலில் என்ன ஆஃபர் வரும் என்ன பேங்க் வரும்னு கேட்குறீங்க, அது எல்லாமே அவங்க வந்து அந்த நேரத்தில் டிசைட் பண்ணி கொடுக்கறது தான். இப்போவே நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இன்னொன்று, இஎம்ஐ இருக்குமான்னு கேட்குறீங்க, மோஸ்ட்டாக இஎம்ஐ இருக்கும், பட் நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி. இந்த இஎம்ஐன்றது வந்து உங்கள் பேங்க் வந்து உங்களுக்கு தர ஃபெசிலிட்டி தானே தவிர அமேசான் சைட்லேருந்தோ சப்போர்ட் பண்ணுறாங்க, பட் இது வந்து உங்கள் பேங்க் உங்களுக்கு தராங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அந்த கிரெடிட் கார்டு வந்து சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இஎம்ஐ எப்போவுமே இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்கள் பேங்க்கு சப்போர்ட் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் கார்டு, ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸு, சிட்டி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி எல்லா பேங்க்குக்கும் இருக்குங்க. இப்போது நான் முன்னே வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ எக்ஸ்பிளைன் பண்ணேன், இப்போ வந்து நார்மல் இஎம்ஐ எக்ஸ்பிளைன் பண்ணுவோமே. நான் முன்னவே சொல்லியிருந்த போல் 199 ரூபா பேங்க் வந்து சார்ஜஸ் போடுவாங்க. ஓகே, இப்போ 6 மாதம் எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துப்போம். இது 60,000 ரூபாய் கிட்ட ஃபோன், இது 59,000 ரூபாய் ஃபோன். இப்போ வந்து 10,297 ரூபா நீங்கள் மாதம் கட்டணும், அதுக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் போடுறது வந்து 2,782. இது ஏன் 2,782னா,
அவங்க மாதம் மாதம் நீங்கள் அந்த ப்ரின்ஸிபல் கட்டணுன்னே மைனஸ் பண்ணுவாங்க, மீதி இருக்க ப்ரின்ஸிபலுக்கு தான் அந்த இஎம்ஐ போடுவாங்க. ஸோ நான் வந்து முன்ன ஒரு கணக்கு சொன்னல, 60,000-க்கு 4,500 வந்து 6 மாதம் இன்ட்ரெஸ்ட், அது வந்து மொத்தம் 60,000 ரூபாய்க்கு 15%. பட் நீங்கள் ஒரு மாதம் 10,000 கட்டிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது 50,000 தான் அடுத்த மாதத்துக்கு 15% கேல்குலேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணால் 2,782 ரூபா தான் வருது. ஓகேவா, நான் 2,782 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டணும். அது இல்லாமல் உங்களுக்கு 2,782 ரூபாய்க்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 600 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வாங்குங்க. என்கிட்ட ஃபுல் கேஷ் இல்லை, நான் வந்து மாதம் 10,297 ரூபா அண்ட் 1x 199, அண்டு இந்த 2,782 ரூபா 6 மாதமாக ஸ்ப்ளிட் பண்ணி, ஸ்டார்டிங்கில் அதிகமாக வரும் போக போக கம்மியாகிடும், 6 மாதமாக ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இதுக்கான ஜிஎஸ்டியும் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போ வாங்கிக்கலாம். ஸோ டோட்டலாக எவ்வளோக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் சினாரியோ வச்சு சொல்கிறேன். ஸோ இவங்க பே வந்து 61,781 சொல்கிறாங்க, இது வந்து இது ரெண்டும் சேர்த்தா நார்மலாக இந்த 60,000 ரூபாய்க்கு அந்த இது அது இது எல்லாம் சேர்த்தா, ஓகேவா, இதெல்லாம் சேர்த்து 61,780, இது இல்லாமல் ஒரு 199 இது வந்து உங்களுக்கு இங்கே ஆட் ஆகாது. அப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் 62 ஆயிடுச்சா, இது இல்லாமல் ஒரு 600 ருபீஸ், 62,600 ருபீஸ் ஆயிடுச்சு. ஒரு 3,000 ரூபா பக்கம் வந்து 2,500 ரூபாயிலேருந்து 3,000 ரூபா பக்கம் வந்து ஏறி இருக்கு. நான் முன்ன சொன்னது வந்து அப்படியே வச்சா 15% எவ்வளோ, இது வந்து மைனஸ் பிரின்ஸிபலில் மைனஸ் பண்ணினே வராங்க. பட் அதுதான் சொல்கிறாங்க, எதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தந்துட மாட்டாங்க பேங்க்கு, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காசு அவங்களுக்கு போகணும். அதில் இந்த சினாரியோவில் 2,700 ரூபா அவங்களுக்கு போகுது, அது இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது, அந்த 199 பேங்க்குக்கு போகுது, அந்த 191 ஜிஎஸ்டி 35 ருபீஸ் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கனால தான் ஒரு பேங்க்ஸ்லாம் வந்து கொலாபரேட் பண்ணி இந்த மாதிரி ஐஃபோன் வாங்க உங்களுக்கு இது தராங்க. ஸோ இப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் இஎம்ஐயில் வாங்கலாமா வேணாமான்றது யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ், சி யூ இன் அ நியூ வீடியோ.